யூடியூப்ல போட்டுருவோம். நீங்களா யூடியூப்ல நாளைக்கு வாங்க உட்காருங்க உட்காருங்க. இவ்வளோ தூரமாக உட்காந்துட்டேன் ஐயா. அப்படியே வந்து உட்காந்துக்கோங்க, அந்த பக்கம் உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு என்ன கருங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அண்ணன் நேரில் உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் இந்தாண்ட இருக்கவங்க மட்டும் நீங்கள் வரைக்கும் உட்காந்துங்க. ஐயா இந்தாண்ட வந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பால் மாறாமல் வந்துருங்க. எடுத்து கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உட்கார வச்சு எழுப்புறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நேரில் இருக்கு, அங்கேயும் நல்லா நேரில் இருக்கு. அந்தாண்ட உட்காந்துக்கலாம். டோக்கன் வாங்கலையா? சரி உட்காருங்க சார். இல்லைனா அடுத்த ரெண்டாவது பந்தியில் உட்காந்துருங்க. ஃபென்சிங்கில் உட்காருங்க. சரி, ஏன்னா டோக்கன் கொடுத்தவங்களுக்கு அவங்க 100 பேருக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தண்ணி ஃபோன் பண்ணிட்டா வந்து வர சொல்லியிருக்கேன். வாங்க பெரிய கட்டில் இருக்கிறத முதல்ல இது பண்ணுப்பா. இப்படி உட்காந்துக்கோங்க. இதுக்கு தானே போகாதீங்க, வெயிலா இருக்கு. இதோட அப்படி கட் பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க. அப்பா எடுத்துக்காதீங்க. டோக்கன் இருக்கா சாமி? என்ன சாமி? என்னங்க எண்ணி பாருங்க. சரி உட்காருங்க. ஏன்னா அப்புறம் டோக்கன் இருக்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நம்ம தட்சணை கொடுத்தே ஆகணும்ல. சரி உட்காருங்க 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 உட்காருங்க. இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. கிளாஸ்ல இருக்கு பாருங்க, வண்டிக்கு கீழே இருக்கு பாருங்க. சாமி எத்தனை வந்து இருக்காரு ஐயா? வெயில் வேணாம், அப்படி கொஞ்சம் கட் பண்ணி இப்படி குறுக்க உட்காந்துக்கோங்க. நீங்க ரெண்டு பேர் மட்டும் இப்படி உட்காந்துக்கோங்க, நேரில் உட்காருங்க. சாமி முழு வேலையா கொடுங்க, தலைவா வேலை கொடுங்க. ஆமா எங்க பார்க்கீங்க? எந்த இடத்துல இருக்கீங்க? வாயுலிங்கம்மா, வாயுலிங்க ரொம்ப தூரம். சீக்கிரம் வாங்க. எல்லாம் உட்காந்துட்டாங்க. சரி 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 வா, நம்ம இடம் தெரியல. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. சரி ஐயா, நீங்க சிவபுராணம் படிங்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்கட்சணை கொடுத்துருங்க. ஆகமம் ஆயின் என்று அன்னிப்பான் தாழ்வாள்க.
ஏகன் நனேகன் இறைவனடி வாழ்க, காசு கொடுத்துருங்க. ஏகன் கடித்தாண்ட வேந்தரடி வெல்க, கொடுத்துருங்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடர்கள் வெல்க, 20 ரூபா கொடுங்க. பிறத்தாருக்கு சேயோந்தன் பூங்கடர்கள் வெல்க, கரங்குவார் உண்மையிலும் கோண்டர்கள் வெல்க, சிறந்துவார் ஓங்குவிக்கும் ஹீரோன்களர் வெல்க. ஹலோ, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி ஈஸ்வன் சேவை சொல்லுங்க ஐயா. நேயத்தை நின்ற நிமிழ்நடி போட்டி எடுத்துக்கிறேன், ஒரு 1 மணிக்கு மன்னநடி போட்டி, சீரா பெருந்துரையின் தேவநடி போட்டி, ஆறாத இன்பம் 20 ரூபா கொடுங்க போட்டி. அது சிலது 10 ரூபா இருக்கும், சிலது 20 ரூபாயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லாளே அவழ்ந்தால் வழங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை, விந்தை வினை முழுதும் ஓய ஒரு பணியார் கண்ணூராம் தன்கண்ணை கண்காட்ட வந்தெய்தி, என்னதற்கு எட்டா எழிலா கடலறிந்து, விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் விளங்கொழியாய், என்னிருந்து எல்லை இல்லாதானே கொல்லா விளையேன் மாறி ஒன்றறியேன், உள்ளாயி குருடாய் புழுவாய் மரமாயி பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசி செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்த நிம்பரும் வெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து விடுவிட்டு, நீயே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற ஐயா இம்மா உடைவாதா வேதங்கள் ஐயா என வணங்கி ஆழ்ந்த வெய்யாய் தனியாய் இறங்கி இன்ப பெருமான வாக்கம் அலுவரிதி இல்லா மாற்ற மலங்கள் நெய்கறந்தால் போல நின்று எங்கள் பெருமா நெருங்களோர் அழிவுடியாய் இன்னோரில் ஏற்ற மறைந்திருந்தா எம்பெருமானே மூடிய மாய இருளை மரம்பாவம் என்னும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாய் நெறிந்து உள்ளிருக்கும் நடந்தால் இல்லாத சிறியறிக்கை நல்கி நிரந்தன் மேல் வந்துள்ள நீர்களைகள் காப்பி நாயற்கடையாய் கிடந்த அடியருக்கு தாய சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலைச்சுழல் தேசனே தேவா ரமதே சிவபுரனே பாசமா பட்டெடுத்து பாரிக்கும் மாரியனே தேச அருள் புரிந்திய நெஞ்சில் வஞ்சங்கள் பெருமானே போராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் நாளில் இன்பமும் துன்பமும் எல்லாமே உள்ளானே அன்பனே யாவையுமான ஜோதி தோன்றே நடுவாகி அல்லானே சமய சாம்பார் ஒருத்தர் பின்னாடி போட்டு வாங்க. பொரியல் வச்சிட்டீங்களா? பொரியல் வச்சிட்டோம். மாற்றமா வயதத்தின் வெவ்வேறே வந்தறிவார் தெளிவையன் சிந்தனை ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்றி உட்கடப்ப ஆற்றேனே எம்ஐயா அரணேவோ என்னன்று போற்றி புலர்ந்து பொய்கட்டு மெய்யானால் வீட்டிங்கு வந்து வினைப்பறி சேராமல் கள்ள குரக்குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லுக்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் புலர்ந்து சொல்லுவார் செல்வ சோபுரத்தின் உள்ள சோனடிக்கு பல்லோரும் அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு விநாயகர் மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அன்னமிட்ட அன்பர்களுக்கு அடியா திருவடிகளுக்கு நம்ம பார்வையிட்டு ஆ
சாமி இன்னொரு பிளேட்டு, இன்னொரு பேஷன் இருக்கு பாருங்க, பெருசா சாதம் எடுத்து போறது. இன்னொன்னு இருக்கு பாருங்க, இன்னொன்னு பெருசா இருக்கு பாருங்க. இல்ல பெரியதா, அதிலே கொடுங்க. எங்க லேட்டா நீங்க வருவீங்க எதிர்பார்த்தேன். நேரம் சத்தா தாத்தா பண்ணாரு. நீங்களும் ஏதாவது ஒரு பதிகம் பாருங்க. உண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, வேல் முருகனுக்கு, 63 நாயன்மார்களுக்கு, 18 சித்திரர்களுக்கு, குரு நால்வர்களுக்கு, உமா பார்வதி பகவே, இன்னாலும் தேவர்க்கு மேலான வேதியனே, மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, பின்னாலும் பாகனை பேண பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயே இணையாட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்காய் அம்மானாய். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி மண்ணாந்தன அருவி திரள் மணலை அண்ணாமலை தொழுவாரினை மழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே, ஏடி சென்று திருந்து அடியே திமிழ் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழு, ஆடி பாடி அண்ணாமலை கைதொழு, ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே, நான் ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. பாதுற்ற பின்பியர் அண்ணாமலையா மலர் பாதத்தை போதுற்று எப்போதும் புகழ் நெஞ்சே, இப்பூதளத்தில் தீதுற்ற தேடி பிரித்த திரவியம் எதற்கு, காதற்ற ஊசியும் காதவழி வாராது, காணும் கடிவழிக்கே, காணும் கடிவழிக்கே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளை, பைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் உடன் திரு அண்ணாமலை அருட்டுரையில் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே எனலாமே, அத்தா உனக்கு ஆளாயினி இல்லே எனலாமே. அல்லா பெரும் எல்லா பிள்ளையும் பொருள்வாய் கட்சி ஏகம்பனே ஒருவன்ய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாண்டன் அருவித்திர மலலையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவா வண்ணம் அருமே.
உலகளாம் உணர்ந்து போவதற்கு அறியவன், உலகளாம் உணர்ந்து போவதற்கு அறியவன், என்னுடைய செவ்வாயில் செவ்வாயில் குறிச்சு பழித்த சடையும் பவளம் போல் மெல்லில் பாலிடும் இருத்தமுடைய எழுத்த பொறுப்பாளம் காண பெற்ற மனித பிறவியும் வேண்டும், மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தொற்றுனை வேதியம் வேதி வானவன் பொற்றுனை திருங்கடி பொருந்த செய்தல தொற்றுனை வேதியம் வேதி வானவன் நமஜிவாயமே உணவ பார்வதி பதவே எல்லாரும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். அங்க பாதி பேர் எடுத்துட்டாங்க, நீங்க எல்லாரும் உணவு எடுத்துக்கங்க. கட்டுப்பாடு இல்ல, பரவாயில்ல, சாப்பிடுங்க. நமச்சிவாயம் இந்த பக்கம், இந்த பக்கம் போங்க. ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் தான் ஜாதுக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆ வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, போற நல்லா இருக்கா சரவணன் போவங்க ரெண்டு பேரும் மட்டும் கொடுத்துறேன். சாப்பிடலையா? சாப்பிடுங்களா காலைல டிஃபன். சாம்பார் ரசம் மோர் எல்லாம் கொஞ்சம் நகரங்க. இதுல மோர் போட்டு உங்க கையால அவர் கொடுங்க. இன்னைக்கு இவங்க தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. இல்ல இல்ல, கரண்டி எடுக்கு, மோர் கரண்டி அங்க போயிடுச்சு. ஃபுல்லா ஃபுல்லா ஊத்துருங்க, ஃபுல் பண்ணிடுங்க, ஊத்துருங்க ஊத்துருங்க ஊத்துங்க, ஃபுல்லா ஊத்துங்கய்யா. சாமி இவர்கிட்ட கிட்டதான காசு கொடுத்தேன், இருபது ரூபா இருந்தா ஒரு யாராவது கை வச்சு விட்டுறாங்களா? மோரா சாமி தயிர் தான் நல்லா போட்டு சார் செஞ்சு சாப்பிடுங்க. தயிரா சரவணா கொஞ்சம் கூட அப்படியே ஊட்டிக்கணும் வந்துடுறேன். சாமி யாருக்கு தயிர் வேணும்? சாமி தயிர், சாமி தயிர், சாமி தயிர், சாமி தயிர் வேணும்ன்ற வாங்கிக்கோங்க. சாமி தயிர் மைக்கு எங்க இருக்கு? இருக்கு சாமி, இதோ எடுத்துட்டு வர சொல்றேன். இதே ரொம்ப லென்த்தியா உட்காந்துங்க, இந்த முறை அந்த பக்கம் உட்காந்துருக்கு சொன்னேன், இந்த பக்கம் நிறைய வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்கம்மா. ரசம் மா, இவங்க தயிர் தான் கேட்டாங்க, அந்த பக்கம் போயிடுங்க. நாங்க ஒரு மூணு பேருக்கு
ஐயா வர வர உட்கார வச்சுட்டே போகாதீங்க, கொஞ்சம் கட் பண்ணுங்க, அடுத்த பந்தியில உட்கார வச்சுக்கலாம். எத்தனை வந்து பரிமாறம் இல்ல, கஷ்டமா இருக்கு. எத்தனை வந்து பரிமாறம் இல்ல, தூரமா இருக்கு. இதோ முடிஞ்சிச்சு, ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாங்கன்னா அடுத்த பந்தி பக்கத்துல உட்கார வச்சிடலாம். சாதம் வாங்க, சாதம் சாதம். ஐயா திருப்தியா? சந்தோஷமா? நீங்க ஒருத்தர் சந்தோஷம் சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி, நூறு பேர் சொன்ன மாதிரி. ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி, நீங்க ஒருத்தர் சொன்னா நூறு பேர் சொன்ன மாதிரி. தயிர் ஊத்திக்கிறதான சாமி? ஐயா உங்களதான், இன்னும் கொஞ்சம் ஐயா அவருக்கு இன்னும் ஒரு அரைக்கண்டி தயிர் ஊத்துங்க. உங்களுக்கு எப்போதுமா உப்புலாம் கரெக்டா இருக்கா தயிர்ல? ஐயா தயிர் யாராவது குடிக்கிறதுக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க, தமிழர்ல வாங்கிக்கோங்க. சரவணன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்ல, உங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. பரவாயில்லைங்கய்யா, சமயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவர் ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துரு, மற்றவங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. சமி சாப்பாடு நல்லா இருந்ததா? சரி சார், சந்தோஷம். மன நிறைவா சாப்பிட்டீங்கன்னா அது போதும். ஐயா வணக்கம். வணக்கம், சொன்ன மாதிரியே ஒரு பத்தரைன்னு சொன்னோம், ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆச்சு, 10:40 ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பந்தி சாப்பிட்டுட்டாங்க ஐயா, ஒரு ஒரு 90 பேர் சாப்பிட்டுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்றாங்க. சிவபானெல்லாம் படிச்சுட்டு பதிகெல்லாம் படிச்சுட்டு தான் ஐயா சாப்பிட்டாங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. இன்னும் ஒரு ஒரு 20-30 பேர் வெயிட் பண்றாங்க. ஆமா ஆமாங்கய்யா, ஆமா ஆமா ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நமக்கு இடம் கொஞ்சம் பிரச்சனை. ஆமா ஆமாங்கய்யா, இல்லைங்க அதான் உட்காரதே ஒரு 100 பேர் தான் உட்கார முடியும். அவங்க ஒரு பக்கமாகவே உட்காந்துட்டாங்க, டபுள் பக்கம் உட்காரணும். ஓகே ஓகே ஓகேங்க, ஓகேங்க. முடிச்சுட்டு பேசுறேங்க, உங்களுக்கு கொடுக்கலையா ஒன்னும்? யார் கொடுக்கல உங்களுக்கு? உட்காந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா? இதுதான் ரெண்டாவது பந்தியில உட்கார சொன்னா. ஒரு அஞ்சு பேரா? இந்தாங்க நீங்க தான் 4 உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு வந்துட்டு இருக்குமே. உட்காந்து எல்லாரும் கொடுத்துட்டாங்களே, உங்களுக்கு சாப்பிட காசு வரலையா? காசு வந்துருச்சு. சரி சரி, சாப்பிட்டவங்க எல்லாம் கிளம்புங்க ஐயா, சாப்பிடாதவங்க மீண்டும் உட்காருங்க. என்ன பண்றது
ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரெக்கமெண்டேஷன் வச்சுக்காதீங்க, அவங்க உங்களுக்கு தேவை வாங்கினு கிளம்புங்க. நீங்க சாப்பிட்டீங்கல்ல, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டேன் சாமி, எல்லாரும் ரெண்டு டைம் வந்து வாங்கிட்டாங்க. இப்ப வந்து சரி சார், பாக்கணும் வச்சுக்கோ. சமய சாப்பாடு வைக்கோங்க. சாம்பாரா ரசமா? ரசம் முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாத்துலயுமே உப்பு கம்மியா தான் சாமி. நம்ம பொண்ணு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல சாமி. உப்பு வந்து இது கிடையாது சாமி. எல்லாம் வயசானவங்க, பிபி சுகர் பேஷண்ட் இருக்காங்க, பிபி இருக்கு, பிபி நிறைய பேர் இருக்கு சாமி. யார் மாத்திரை எங்க சாப்பிடுறாங்க பாவம், சாப்பாடே டைம் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் மாத்திரை வேற எங்க? வடை அப்பளம் எல்லாமே உண்டு, ஸ்வீட்டு. நூறு பேருக்கு சொன்னாங்க சாமி, நம்ம 150 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். இன்னைக்கு பந்திய 110 பேருக்கு மேல உட்காந்துக்கிறாங்க. ஆமா, நீளமா அவங்க வர வர அந்த பக்கமா உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ண 95 பேர் இருந்தாங்க, அப்புறம் ஒரு 20 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. இலைய போட்டு வந்து பாடுங்க, பரவே தான் கொடுக்கணும். அத தான் நான் சாமி சொன்னேன், கட் பண்ணிட்டு ரெண்டாவது பந்தில உட்கார வைக்கணும்னு நான் வச்சிட்டாங்க. இல்லையா, அத தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். சாப்பிடுங்க டோக்கன், இருந்தாலும் இருந்தா இல்லைனாலும் ரெண்டாவது பந்தி. கப்பு காலி ஆயிட்டு இருக்கோம். ஒரு சரம் 100 தான் இருக்கும் டம்ளர், அது காலி ஆயிட்டு இருக்கும். 100 பேருக்கு மேல இருக்கும் இப்ப சாப்பிட்டு. ஒரு சரம் 100 டம்ளர் தான்பா, இன்னொரு சரம் இருக்கும், காலி ஆயிடுச்சா? சரவணன், சரவணன் ஒரு 20 டம்ளர் எடுத்துட்டேன். ஆ, எங்கேயாவது இருந்து எடுத்துட்டோ, ஒரு ஒரு 20 எடுத்துட்டோம். போல என்ன நம்ம பாக்கெட்ல வேற ஏதோ சவுண்ட் அடிக்கிறது. அவர் ஐயா பேசினார்ல, பேசிட்டு என் போன் மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டேன். திருப்தியா சாமி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர்மா சாப்பிடலாம்? சாதம் இருக்கா? ஐயா நீங்க எடுத்துக்கிட்டோம், உங்க ஸ்பான்சருங்க கொஞ்சம், அவங்க கொஞ்சம் சாப்பிட்டோம். இருக்கு
பாருங்க, கொடுங்க 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 கொடுங்க, வேணுன்ற அளவு கேட்டு கொடுப்பா.